Hi Dreamers! Welcome or welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஹர்பி அப்படின்ற ஒரு டிஷ்னியோட படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தில் வர ஹர்பி கார் தான் செய்ய போகிறோம். இந்த படத்தில் வர காரே ஒரு ஃபிக்ஷன் தான் அப்படின்றனால இதை பற்றி ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால இந்த படத்தோட ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே சொல்ல பார்க்குறேன். இந்த படத்தோட ஹீரோயின் மேகிக்கு வந்து கார் ரேசிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க வந்து ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சிருப்பாங்க. அதனால அவங்க அப்பா கார் ரேஸ் பண்ணுறவராக இருந்தாலும் அவருக்கு வந்து மேகி கார் ரேஸ் பண்ணுறது வந்து பிடிக்காது. ஆனாலும் மேகி ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் கிராஜுவேஷனுக்காக எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்களேன்னு கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பாட்ட வந்து ஒரு கார் வாங்கி தர சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க அப்பாவும் கன்வின்ஸ் ஆகி பழைய கார்ஸ்லாம் விற்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். அங்கே நிறைய கார்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு மாடல் கார்ஸாக வந்து மேகி பார்த்துட்டே வருவாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டே போகும்போது அங்கே இருக்கிறதுலே பழைய கார் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு மேகி வேணா அப்படின்னு முடிவெடுத்துட்டு திரும்பும்போது அந்த கார் வந்து அவங்கள லாக் பண்ணிக்கும். அந்த காரோட எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஏற்கனவே ரேஸ் பண்ண காரு, அதனால இதுதான் அதுக்கு சான்ஸு. அதனால எப்படியாவது அவங்கள வாங்க வச்சிடணும்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஏமாற்றி அந்த கார் வந்து அவங்கள வாங்க வைக்க பார்க்கும். மேகிக்கும் வந்து அந்த கார் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால அந்த காரே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அவங்க பழைய கார் கடையில் வாங்கியிருந்தாலும் அந்த கடையில் வந்து நிறையா ஸ்கிராப் கார்ஸ்லாம் இருந்திருக்கும். ஹர்பியும் ஒரு ஸ்கிராப் காராக தான் இருந்திருக்கும். ஸோ ஹர்பி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்காது. ஹர்பியை மறுபடி ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நிறையா சர்வீஸும் ஸ்பேர் பார்ட்ஸும் தேவைப்படும். அதனால மேகி வந்து அவங்க மெக்கானிக் ஃப்ரெண்ட் கெவின்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. மேகியும் கெவினும் மேகியோட இன்னொரு ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அந்த காரை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் மேகி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ண மேகியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மேகி மறுபடி கார் ரேஸ் பண்ணணும்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேகிக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டினாலும் அவங்களுக்கும் வந்து கார் ரேஸ் பண்ணணுன்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அவங்க ஊரில் இருக்க ஃபேமஸான ஒரு கார் ரேஸர் ட்ரிப் அப்படின்றவர் வந்து அந்த ஊருக்கு வந்திருப்பார். ஆக்சிடென்டலான ஒரு சுச்சுவேஷன்னால மேகிக்கு வந்து அந்த ரேசர் கூட வந்து ரேஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தான் ரேசிங்னா பிடிக்காதே, அதனால அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து காட்ட முடியாது. ஹர்பியோட பழைய ஓனரோட ரேசிங் கியர் வந்து அந்த கார்க்குள்ளே தான் இருக்கும். அதனால அதை மாட்டிட்டு அவங்க ஒரு மேல் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி அந்த ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ரேசர் வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். ரொம்ப அசால்ட்டாக அது ஒரு குட்டி கார் தானே அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஏன்னா அந்த ரேசர் யூஸ் பண்ணுற கார் வந்து ரேசிங்க்னே டிசைன் பண்ணது, அதனால அந்த காரை மீறி அந்த குட்டி காரால் எப்படி ஜெயிக்க முடியும்னு ரொம்ப அசால்ட்டாக நினைப்பாரு. ஆனால் ஹர்பியோட நிறையா வருஷ எக்ஸ்பீரியன்ஸும் மேகியோட டேலண்ட்டும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த ரேஸை வந்து ஒரு சின்ன கேப்பில் வந்து ஜெயிச்சிருவாங்க. அந்த ரேசருக்கு வந்து எப்படி இத்தினோண்டு கார் தன்னை ஜெயிச்சிச்சுன்னு வந்து பயங்கர கோபமாக வரும். அதனால எப்படியாவது அந்த காரை வந்து வாங்கிடணும்னு சொல்லி நினைப்பார். மேகி அவங்க யார் என்னன்னு சொல்லாமல் ரேஸ் பண்ணாங்க. அதனால ட்ரிப்புக்கு வந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த செலப்ரேஷனில் போய் இவரும் அட்டன் பண்ணி அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். என்னன்னா அந்த செலப்ரேஷனுக்கு வந்திருக்க கார்ஸ் எல்லாம் ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணுற கார் கூட வந்து அவர் ரேஸ் பண்ணுவார். அந்த ஃபைனல் ரேஸில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கிறவங்கள்ட்ட அவங்க காரை கொடுத்துட்டு போயிடணும். இதுதான் அந்த ரேஸோட டீல். அவர் எதிர்பார்த்த மாதிரியே மேகியும் ஹர்பியும் அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வின் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. ஃபைனலாக அவருக்கும் மேகிக்கும் வந்து ரேஸ் வருது. மேகி வந்து அந்த காரை ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கர ஃபெரோஷியஸாக அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் ஹர்பி வந்து அந்த கார் வந்துட்டால் தன்னை வந்து மேகி மறந்துடுவாங்க அப்படின்றதுனால ஒழுங்காகவே ரேஸ் பண்ண விட மாட்டேங்குது. இதனால் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா மேகி வந்து தோத்துடுறாங்க. அதனால ஹர்பியை வந்து அந்த ரேசரே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு மேகியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மேகியை ரொம்ப திட்டுறாங்க. மேகிக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியுது. போய் நம்ம எப்படியாவது ஹர்பியை காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ரேசர் வந்து ஹர்பியை வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பான். அதனால சின்ன கார்ஸ்லாம் பெரிய கார்ஸை வச்சு ஏற்றி உடைக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அனுப்பியிருந்திருப்பாங்க. ஹர்பி வந்து அந்த இடத்துல அதோட லைஃப்பை கிவ் அப் பண்ணி என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மேகியை பார்த்த உடனே ஹர்பிக்கும் வந்து எனர்ஜி வந்துடும். இதுக்கப்புறம் அந்த மூணு பேர் அந்த ஹர்பியோட சேர்ந்து கஷ்டப்பட்டு ஏமாத்தி எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. ரேஸ் நடந்த வீடியோஸை அந்த ரேஸை பார்த்துட்டு இருக்கும்போது மேகியோட ஹேர் வந்து ஹெல்மெட்டுக்கு வெளியே இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. அதை வச்சு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணி
ரேஸ் பண்ணது மேகி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இதை வச்சு அவங்க அப்பாவுக்கும் வந்து மேகி ரேஸ் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ் வந்து போயிடும். அவங்க அப்பா மேகியை பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. மேகியோட அண்ணன் ஒருத்தர் வந்து ரேஸ்க்கு ட்ரெயின் ஆயிட்டே இருப்பாரு. ஆனா கண்டினியூஸா ஒரே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. காக டாக்டர்கிட்ட செக்அப்புக்கும் போவாங்க. அப்படி போகும்போது தான் தெரியும் அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு ஐல பிளைண்ட்னஸ் இருக்கும். அந்த டைம்ல தான் அவங்க அண்ணனோட மேனேஜர் வந்து நீங்க ஏன் மேகியை ரேஸ்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால அந்த மேனேஜரோட ஹெல்ப்போட மேகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அண்ணனோட ஃபைனல் ரேஸ்ல அவங்க அண்ணனோட பொசிஷன்ல வந்து மேகி ரேஸ் பண்ணுவாங்க. ரேசரோட க்ரூ வந்து நீ ஹர்பி மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாத, ரேஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ண, அப்பதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா ரேசர் வந்து அது காதலே வாங்க மாட்டான். கண்டினியூஸாக பிடிச்சி நம்ம ஹர்பியவே இடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஃபைனலாக என்ன பண்ணுவான்னா ஹர்பியை வந்து செவரோட வச்சு நசுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹர்பிக்கு வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கனே தெரியாது. ஒரு ஸ்டேஜில் ஹர்பி லைட்டாக மூவ் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணி அது ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ரோட்ல லேண்ட் ஆயிரும். ஹர்பி நகர்ந்துட்டனால அந்த செவரில் போய் அந்த ரேசர் மோதி அவரோட கார் டேமேஜ் ஆயிரும். ஹர்பியும் மேகியும் ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிடுவாங்க. ஸ்டேடியமே பயங்கரமாக கைத்தட்டிகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமாக மேகி அவங்க ஹெல்மெட்டை கழட்டி அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி காட்டுவாங்க. மேகியோட அப்பாவும் ஸ்டேடியமுக்கு வந்து மேகியை கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி எண்டிங், படம் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.